வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. எட்டு திக்கும் என்று செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாளை மாலை ஓய்கிறது உள்ளாட்சி அமைப்புகளில் முதற்கட்ட தேர்தல் பரப்புரை. அரசியல் கட்சியினர் சுயேட்சை வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட ஓட்டு வேட்டை. தேர்தல் நடைபெறும் 27 மாவட்டங்களில் விடுமுறை அறிவிப்பு. 27-30 தேதிகளில் விடுமுறை அறிவித்து அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. ஆளுநர் உரையுடன் ஜனவரி 6 தொடங்குகிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடர். குடியுரிமை சட்டத்தை ஆதரித்த அதிமுகவுக்கு எதிராக பிரச்சினை கிளப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை நாடு முழுவதும் விரிவுபடுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். எந்த ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டியதில்லை என விளக்கம். முப்படைகளுக்கு ஒரே தலைமை தளபதியை நியமிக்கவும் ஒப்புதல். குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக டெல்லி மேற்கு வங்கத்தில் தொடரும் போராட்டம். சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அலைமோதும் பக்தர்களின் கூட்டம். பனிரண்டு மணி நேரம் காத்திருந்து தரிசிக்கும் மக்கள். செங்கல்பட்டு அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்ட 149 வெடிகுண்டுகள் பறிமுதல். வனப்பகுதியில் வைத்து செயலிழக்க செய்தது காவல்துறை. உள்ளாட்சி அமைப்புகளில் முதற்கட்ட தேர்தலுக்கான பரப்புரை நாளை மாலையுடன் ஓய்வடைகிறது. இதனால் அரசியல் கட்சியினர் இறுதிக்கட்ட பரப்புரையில் தீவிரம் காட்டி வருகிறார்கள். தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வரும் 27 மற்றும் 30 தேதிகளில் 2 தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் சுமார் 18,000 பேர் போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். முதற்கட்டமாக 27 தேதியன்று 4,700 ஊராட்சித் தலைவர் பதவியிடங்கள், 37,830 ஊராட்சி வார்டு உறுப்பினர் இடங்கள், 2,546 ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் இடங்கள் மற்றும் 260 மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான பரப்புரை நாளை மாலை 5 நிறைவடைவதால் அரசியல் கட்சியினர் மற்றும் சுயேட்சைகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி மற்றும் அம்மாபேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அமைச்சர் கருப்பண்ணன் பிரச்சாரம் மேற்கொண்டார். பட்லூர் பகுதியில் தேர்தல் பரப்புரையின் போது மேளதாளம் முழங்க ஆட்டம் போட்டு அமைச்சர் வாக்கு சேகரித்தார். இதனைக் கண்டு அமைச்சர் கருப்பண்ணனின் ஆதரவாளர்களும் குத்தாட்டத்தில் இறங்கியதால் தேர்தல் களம் களை கட்டியது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் திமுக சார்பில் உள்ளாட்சித் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியன் கரம்பக்குடி, கந்தர்வக்கோட்டை, விராலிமலை ஒன்றியங்களுக்குட்பட்ட பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். வடவாளம், செம்பட்டி விடுதி உள்ளிட்ட கிராமங்களில் பரப்புரையின் போது மழை குறுக்கிட்டதால் அதனையும் பொருட்படுத்தாமல் வாக்கு சேகரித்தார். கடந்த 8.5 காலமாக மக்களுக்கான எந்த அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை என்பதையும் நாம் நன்றாக அறிவோம். கரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட
நன்னியூர், புதூர், மண்மங்கலம் உட்பட 76 கிராமங்களில் அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அமைச்சருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், மாட்டு வண்டியில் மணல் அள்ளும் விவகாரத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி இரட்டை வேடம் போடுவதாக சாடினார். கரூரில் திமுக கூட்டணியினருக்கு ஆதரவாக அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி நேரூர், சோமூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது பெண்கள் குத்தாட்டம் போட்டு கும்ப மரியாதை அளித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். முதற்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலை 5 மணியுடன் ஓய்வதால் அதன் பிறகு தொகுதிக்குள் இருக்கும் வெளியூரில் இருந்து வந்திருந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் 27 மாவட்டங்களில் 27 மற்றும் 30 தேதிகளில் விடுமுறை அறிவித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. 27 தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் பகுதிகளில் 27 தேதியும் 30 தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் பகுதியில் 30 தேதியும் அரசு அலுவலகங்கள், அரசு உதவி பெறும் நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோன்று உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி 27 மாவட்டங்களில் நாளை மாலை 5 மணி முதல் டிசம்பர் 27 வரையும், 28 மாலை 5 மணி முதல் 30 மாலை 5 மணி வரையும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். ஜனவரி 2 நாள் முழுவதும் டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி 6 ஆளுநரின் உரைவுடன் தொடங்குகிறது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த பிப்ரவரி 8 தொடங்கியது. பின்னர் மக்களவைத் தேர்தல் முடிந்த பின்னர் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்காக ஜூன் 28 தொடங்கி ஜூலை 20 வரை நடைபெற்றது. இந்நிலையில் ஜனவரி 6 தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடும் என சட்டப்பேரவை செயலாளர் அறிவித்துள்ளார். ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் அன்றைய தினம் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கும். உரையில் அதிமுக அரசின் கடந்த கால சாதனை திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் இடம்பெறும். பின்னர் அன்றைய சட்டசபை நிகழ்வு முடிவடைந்து மாலையில் சபாநாயகர் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூடும். அந்த கூட்டத்தில் தொடரை எத்தனை நாட்களுக்கு நடத்துவது என்பது பற்றி முடிவு செய்யப்படும். கூட்டத்தொடரில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெறும். உள்ளாட்சி தேர்தலில் மேயர், நகராட்சி தலைவர்களை மறைமுகமாக தேர்ந்தெடுப்பதற்காக பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றான மசோதா இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படலாம். அதிமுக ஆதரவால் தான் குடியுரிமை சட்ட திருத்தம் நிறைவேறியதாக கூறப்படும் நிலையில் அதன் தாக்கம் இந்த கூட்டத்தொடரில் எதிரொலிக்கும் என்று கூறப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு கூட்டத்தொடர் கூடுவதால் தேர்தல் நடைமுறை தொடர்பாக திமுக தமது எதிர்ப்பை தெரிவிக்க வாய்ப்புள்ளது. செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் குடியுரிமை சட்ட திருத்தம் மற்றும் தேசிய குடிமக்கள் பதிவேட்டை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என அம்மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே அறிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநில இஸ்லாமிய தலைவர்கள் உத்தவ் தாக்கரேவை சந்தித்து பேசினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய உத்தவ் தாக்கரே, குடியுரிமை சட்ட திருத்தம் மற்றும் தேசிய மக்கள் பதிவேட்டை மகாராஷ்டிராவில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என அறிவித்துள்ளார். மேலும் மகாராஷ்டிராவில் தடுப்பு காவல் மையங்கள் எதுவும் கட்டப்படாது என்றும், இஸ்லாமியர்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் உத்தவ் தாக்கரே திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவச்சிலையை பிரதமர் நரேந்திரமோடி நாளை திறந்து வைக்கிறார். லக்னோவில் உள்ள லோக்பவனில் அமைக்கப்பட்டுள்ள வாஜ்பாயின் 25 உயர வெண்கல சிலையை திறந்து வைக்கும் மோடி 25 உரையாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடல் பிகாரி மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கான அடிக்கல் நாட்டுதலும் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் ஓடும் ரயிலில் இருந்து விழுந்த இளைஞரை தன் உயிரை பணையம் வைத்து காப்பாற்றிய மத்திய ரிசர்வ் போலீஸ் படை காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கோண்டியா ரயில் நிலையத்தில் நேற்று இரவு ஓடும் ரயிலில் இருந்து இறங்க முயன்ற ஒரு இளைஞர் ரயிலுக்கு பிளாட்பாரத்துக்கும் இடையிலான பகுதியில் விழுந்துவிட்டார். இதனை கவனித்த சிஆர்பிஎஃப் வீரர் துரிதமாக செயல்பட்டு அந்த இளைஞரை பிடித்து பிளாட்பாரத்தை நோக்கி இழுத்தார். தனது உயிரை பணையம் வைத்து சிஆர்பிஎஃப் வீரர் இளைஞரை காப்பாற்றிய சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன.
குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக பேரணி நடத்தியது தொடர்பாக திமுக தலைவர் ஸ்டாலின், இளைஞரணி செயலாளர் உதயநிதி உள்ளிட்ட 5000 மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். இந்த பேரணி தொடர்பாக திமுக தலைவர் ஸ்டாலின், மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, விசிக தலைவர் திருமாவளவன், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி, முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம், திராவிடக் கழக தலைவர் வீரமணி உள்ளிட்ட 5000 மேற்பட்டோர் மீது எழும்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக கூடுதல் போக்குவரத்துக்கு இடையூறு செய்தல், பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், தடையை மீறி போராட்டம் நடத்துதல் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் எழும்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்துள்ளனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன், தமிழகம் மற்றும் புதுவையின் கடலோர மற்றும் உள்கடலோர மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றார். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வளிமண்டல சுழற்சியின் காரணமாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டம், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் 32 ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அவருடைய நினைவிடத்தில் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதில் துணை முதலமைச்சரோ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்களும் பங்கேற்றனர். அப்போது தமிழ்நாட்டில் தனிநபர் மற்றும் தனிப்பட்டவரின் குடும்ப ஆதிக்கம் தலை தூக்குவதை முறியடித்து ஜனநாயக பண்புகள் நிலை பெற்றிட ஓயாது உழைக்க வேண்டும் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தமிழ்நாட்டில் தனிப்பட்டவரின் ஆதிக்கமோ, தனிப்பட்ட ஒரு குடும்பத்தின் ஆதிக்கமோ தலை தூக்குவதை முறியடித்து ஜனநாயக பண்புகள் நிலை பெற்றிட ஓயாது உழைப்போம், ஓயாது உழைப்போம், உழைப்போம் என்று உறுதியேற்கிறோம். இதேபோல் தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் எம்ஜிஆரின் நினைவு நாளை ஒட்டி மரியாதை செலுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் அனுமந்தபுரத்தில் ராமகிருஷ்ணன் என்பவரது வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட 149 வெடிகுண்டுகள் செயலிழக்கச் செய்யப்பட்டன. கடந்த 10 தேதியன்று ராமகிருஷ்ணன் இருசக்கர வாகனத்தில் வெடிகுண்டை எடுத்துச் சென்றபோது அது வெடித்ததில் அவரும் சாலை ஓரம் நின்ற கோவிந்தம்மாள் என்பவரும் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து அனுமந்தபுரத்தில் உள்ள ராமகிருஷ்ணனின் வீட்டை சோதனை செய்ததில் மொத்தம் 3 கன்னிவெடி, 11 ராக்கெட் லாஞ்சர் உள்ளிட்ட 149 வெடிப்பொருட்கள் கண்டறியப்பட்டன. அதனை கைப்பற்றிய சென்னை மருதம் வெடிமருந்து குழுவினர் ஊரப்பாக்கம் அடுத்த முருகமங்கலம் வனப்பகுதியில் வைத்து வெடிப்பொருட்கள் அனைத்தையும் செயலிழக்கச் செய்தனர். விசாரணையில் அனுமந்தபுரத்தில் உள்ள ராணுவ பயிற்சி முகாமில் வெடிக்காமல் கிடந்த வெடிப்பொருட்களை ராமகிருஷ்ணன் சேகரித்து வீட்டில் வைத்திருந்ததாக தெரியவந்துள்ளது. இப்பகுதியில் உள்ள மக்கள் வெடிப்பொருட்களில் உள்ள பித்தளைக்காகவும் அலுமினியத்திற்காகவும் ஆசைப்பட்டு இதுபோன்று வெடிப்பொருட்களை சேகரிப்பதை வழக்கமாக வைத்திருப்பதாகவும் இதனை அவர்கள் கைவிட வேண்டும் என்றும் செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். உலகம் முழுவதும் நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படவுள்ள நிலையில் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைவரின் வாழ்விலும் சந்தோஷம், மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை கொண்டுவர வேண்டும் என ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ளார். கிறிஸ்துமஸ் திருநாளில் வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையுடன் வாழ்ந்திட அனைவரும் உறுதியேற்போம் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். அன்பும் அமைதியும் மிக்க வாழ்வு அனைவருக்கும் அமையட்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல் வைகோ, திருமாவளவன், ராமதாஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்ட தலைவர்களும் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தோனேஷியாவில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் 25 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 14 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சுமத்ரா தீவின் பெங்களூர் நகரத்திலிருந்து பலம்பாக்கிற்கு சென்று கொண்டிருந்த பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து 260 பள்ளத்தாக்கில் பாய்ந்தது. வேகமாக பள்ளத்தில் இறங்கிய பேருந்து ஆற்றில் கவிழ்ந்ததால் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது. மோசமான கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக இந்தோனேஷியாவில் அடிக்கடி சாலை விபத்துகள் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. உலகமெங்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களைகட்டி இருக்கும் சூழலில் விண்வெளியில் இருப்பவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் குறித்த வீடியோ வெளியாகியிருக்கிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் 4 வீரர் மற்றும் வீராங்கனைகள் சிவப்பு நிற தொப்பி அணிந்து கொண்டு தலைகீழாக சுழன்றனர்.
ஈர்ப்பு விசை இல்லாத அந்த இடத்தில் மிதந்தவாறு விண்வெளி வீரர்கள் ஆப்பிள் சிடரை குடிக்க முயன்ற காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகியுள்ளன. சீனாவின் மிக குளிரான நகரத்தில் ஒன்று கூடிய மக்கள் வெந்நீரை தெளித்து குளிர்காலத்தை வரவேற்றனர். சீனாவின் மிக குளிரான பகுதியான உஜாங் நகரத்தில் தற்போது -53.2 டிகிரி என்ற அளவில் கடுங்குளிர் நிலவுகிறது. இதையடுத்து அண்ணா நகரில் ஒன்று கூடிய 1000 பேர் -53.2 என்ற வடிவத்தில் நின்றவாறு வெந்நீரை தெளித்து குளிர்காலத்தை வரவேற்று மகிழ்ந்தனர். கடுங்குளிரில் வெந்நீர் ஊற்றப்பட்டதால் எழுந்த புகை அந்த பகுதியை ரம்மியமாக மாற்றியது. தொடர்ந்து இதர செய்திகளை பார்க்கலாம். தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை நாடு முழுவதும் விரிவுபடுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் தேசிய மக்கள் தொகை பதிவேடு பணிகளுக்கும் சேர்த்து 12,695 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. மூத்த அமைச்சர்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை மேம்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இதற்காக 3,941 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக 8,754 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையின் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், அடுத்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பும் தேசிய மக்கள் தொகை பதிவேடும் நடத்தப்படும் என்று கூறினார். இதற்காக பயோமெட்ரிக் எடுக்கப்படாது என்றும் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். Which will be created to upload the details. It is self-declaration. No document is required, no proof is required, no biometric is required, and this is already accepted by 10 all the states. அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை அசாமை தவிர்த்து அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தேசிய மக்கள் தொகை பதிவேடு நடைபெறும். முதன் முதலாக 2010 தேசிய மக்கள் தொகை பதிவேட்டிற்கான ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டன. குடியுரிமை சட்டம் திருத்தப்பட்டதைத் தொடர்ந்து கேரளா, பஞ்சாப், மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்கள் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை நிறுத்தி வைத்துள்ளன. முப்படைகளையும் ஒருங்கிணைத்து தலைமை தளபதி பதவியை உருவாக்கவும் மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. It was approved that there will be Chief of Defence Staff. He will be 4-star general and will head new Department of Military Affairs. அதன்படி ஓய்வு பெறவுள்ள ராணுவ தளபதி பிபின் ராவத் முதல் தலைமை தளபதியாக பொறுப்பேற்கக்கூடும் என தெரிகிறது. கார்கில் போரின் தொடர்ச்சியாக முப்படைகளுக்கும் தனித்தனி தளபதிகள் நியமிக்கப்படும் நிலையில் மூன்றையும் ஒருங்கிணைத்து தலைமை தளபதி பதவியை உருவாக்க தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் தந்தை கே சுப்பிரமணியம் தலைமையிலான ஆணையம் ஒரே தலைவராக நியமிக்க பரிந்துரை செய்தது. அதன்படி முப்படைகளையும் ஒருங்கிணைத்து தலைமை தளபதி பதவியை உருவாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் ராணுவ விவகாரங்களுக்கான புதிய துறை உருவாக்கப்படுகிறது. ராணுவ நிர்வாகங்களை இந்த அமைப்பு மேற்கொள்ளும். நாட்டின் பாதுகாப்பை பாதுகாப்புத்துறை மேற்கொள்ளும். புதிதாக நியமிக்கப்படும் தலைவர் ராணுவத்திற்கான எந்த உத்தரவையும் பிறப்பிக்க மாட்டார். மாறாக நாட்டின் பாதுகாப்பு தொடர்பாக அரசுக்கு ஆலோசனைகள் வழங்கி அனைத்து படைகளையும் ஒருங்கிணைத்து தலைமை வகிப்பார். முப்படைக்கும் பொறுப்பு வகிக்கும் தனித்தளபதிகளின் நிலையில் எந்த மாற்றமும் இருக்கப் போவதில்லை. இவர் மற்ற 3 தளபதிகளுக்கும் மேலான நிலையில் இருப்பார். முப்படைகளுக்கும் தொடர்பு புள்ளியாக அனைத்து விவகாரங்களையும் ஒருங்கிணைத்து அரசுக்கும் பிரதமருக்கும் பாதுகாப்பு போர் தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவதில் முதன்மையானவராக இருப்பார். தொடர்ந்து பார்க்கலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கட்டுக்கடங்காத பக்தர்களின் கூட்டத்தால் சுவாமி தரிசனத்திற்கு 10 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட செய்து தரப்படவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சபரி பீடமே வந்திடுவார், சபரி அன்னையை பணிந்திடுவார். கன்னிமுர கணபதி பகவானே,
பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த 16ஆம் தேதி திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இளம் பெண்கள் வழிபட வருகை தந்தால் போராட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டதால் கோவில் வளாகத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் வாகனங்களை நாரணந்தோடு பகுதியில் போலீசார் சோதனைக்கு உட்படுத்திய பிறகே அனுமதிக்கின்றனர். தற்போது அரையாண்டு தேர்வு, கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு என அடுத்தடுத்த விடுமுறை தினம் காரணமாக சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. எருமேலி தொடங்கி துலாப்பள்ளி, நிலக்கல் வரை ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தனியார் வாகனங்கள் நிலக்கல்லிலேயே நிறுத்தப்பட்டு அங்கிருந்து பம்பைக்கு பக்தர்கள் அரசு பேருந்தில் அழைத்துச் செல்லப்பட்டு வருகின்றனர். பம்பையிலிருந்து சன்னிதானம் வரை பக்தர்கள் தனித்தனி குழுக்களாக பிரித்து அனுப்பப்பட்டு வருகின்றனர். This is the 19th time we had faced so many problems in this time. Why? Because at 5:30 we had reached Changanur in bus. We had in the traffic jam at 7:30 to till 10:30 12:30 PM. So we had suffered from the last 19 years. This is the first time we had suffered in the traffic. So please take care for the traffic. சன்னிதானத்திலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருவதால் போதிய அடிப்படை வசதிகளை செய்து தர முடியாமல் தேவஸ்தான போர்டு நிர்வாகம் திணறி வருகிறது. சாமி தரிசனத்திற்கு 10 முதல் 12 மணி நேரம் வரை காத்திருக்க வேண்டியுள்ளதால் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். திங்கட்கிழமை என்று மட்டும் 100,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளனர். நேற்று மட்டும் நிலக்கல்லில் ஏறக்குறைய 8 மணி நேரம் 9 மணி நேரம் நாங்கள் இருக்கிறோம். 8 மணி நேரம் 9 மணி நேரம் நிலக்கல்லில் இருக்கிறோம். யாருமே ரெஸ்பான்சிபிள் கிடையாது. கேரளா கவர்மெண்ட் வந்து யாருக்கும் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. தண்ணி கூட குடிக்கிறதுக்கு கிடைக்கல. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம். 48 நாள் விரதம் இருந்து இது 30வது வருஷம் நாங்கள் மலைக்கு வரோம். வர்றதுக்கு கேரளா கவர்மெண்ட் எதுவுமே ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ரொம்ப போலீஸ்காரங்க ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, அடிக்கிறாங்க. 4:30 மணிக்கு கீழே பம்மலைக்கு பம்பாவுக்கு வந்தேங்க. 9 மணி வரைக்கும் இருந்தேன். ஸோ இது வரைக்கும் நான் 6 வருஷம் வந்திருக்கேன். இது வரைக்கும் எனக்கு இந்த வருஷம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ கொஞ்சம் இது கொஞ்சம் சன்னிதானத்தில் இருக்கும் பக்தர்கள் தரிசனம் முடிந்ததும் விரைவாக பம்பை திரும்பும்படி ஒலிபெருக்கிகள் மூலம் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. சூரிய கிரகணம் காரணமாக வரும் 26ஆம் தேதி காலை 7:30 மணி முதல் நண்பகல் 11:30 மணி வரை நடை அடைக்கப்படும். அதற்கு மறுநாளுடன் மண்டல பூஜை நிறைவடைவதால் கோவில் நடை அடைக்கப்படும். இதைத் தொடர்ந்து மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை கோவில் டிசம்பர் 30ஆம் தேதி திறக்கப்படும். தந்தை பெரியாரை அவமதிக்கும் வகையிலான கருத்தை பாஜகவின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு அதன் பிறகு எழுந்த எதிர்ப்பால் உடனடியாக நீக்கப்பட்டது. பாஜகவின் இந்த செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தந்தை பெரியாரின் 46ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்ட நிலையில் அவரை அவமதிக்கும் வகையிலான கருத்து பாஜகவின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பகிரப்பட்டது. பகிரப்பட்ட சில நொடிகளிலேயே சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் பின்னர் அதை உடனடியாக பாஜக நீக்கியது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின், அந்த பயம் இருக்கட்டும் என்றும் மரணித்த பிறகும் பெரியார் மருள வைத்திருப்பதாகவும் தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இதற்காகவாவது அதிமுக புலியாக பாயுமா அல்லது மண்புழுவாக பதுங்குமா என ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். பெரியாரை இழிவுபடுத்தும் இந்த செயல் அருவறுக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், இது பாஜகவினரின் காமாலை கண்களை காட்டுவதாக விமர்சித்துள்ளார். இதேபோல் பெரியாரை இழிவுபடுத்தும் கருத்தை பதிவிட்ட பாஜக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவும் வலியுறுத்தியுள்ளார். சமூக சீர்திருத்தவாதி தந்தை பெரியாரை அவமதித்தது தவறு என்று அதிமுகவினரும் கண்டித்துள்ளனர். ஒரு சமூகத்தில் வந்து ஒரு அடிமட்ட மக்கள் எல்லோரும் வந்து ஒரு தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்ற வகையில் வாழ்நாள் முழுவதும் உழைத்து மறைந்த இன்று நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் பெரியார் அவர்கள். எனவே அவர்களுடைய அந்த ஒரு வாழ்க்கை நிலையை வந்து யாரும் வந்து அது கொச்சைப்படுத்த கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. தமிழ்நாடு என்றைக்கும் திராவிட பூமி. இன்றைக்கு பல மாநிலங்கள் இன்றைக்கு அந்த மொழியால் என மதத்தால் பிரிவுபட்டாலும் தமிழகம் இன்றைக்கு ஒன்றுபட்டு இருக்கிறதுக்கு அண்ணன் தம்பியாக சகோதரராக இருக்கிறார் என்றார். இதற்கு வித்துவிட்டது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர், இவர்களை மறக்க முடியாது. அவர்களை யார் இழிவுபடுத்தினாலும் திராவிட இயக்கத்தின் சார்பாக நாங்கள் கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தலைவர் யாருக்கு நான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும்
தந்தை பெரியாரை பற்றி இழிவாக பேசினாலும் அது கண்டிக்கக்கூடியது. கடும் எதிர்ப்பை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜகவின் தமிழக தொழில்நுட்ப பிரிவினர் கூட்டணி கட்சிகள் கேட்டுக்கொண்டதால் உடனே அந்த கருத்தை நீக்கிவிட்டதாக குறிப்பிட்டார். ஒரு தலைவர்களுடைய நினைவு நாளைக்கு இதையும் நினைவு கூறும்னு போட்டோம். அதைதான் வந்து எங்க தலைவர்கள் என்ன சொன்னாங்க, இது வேண்டாம் இதை எடுத்துருங்கன்னு சொன்னாங்க, அதனால எடுத்துருக்கோம். நினைவு தினத்தன்று பெரியார் என்ற ஹேஷ்டாக் இந்திய அளவில் முதலிடம் பிடித்த நிலையில் பாஜகவின் இந்த சர்ச்சை பதிவால் பலரது விமர்சனத்திற்கு பாஜகவினர் ஆளாகினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இரண்டு அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மேட்டுப்பாளையத்தில் இருந்து அரசு பேருந்து ஒன்று கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இருசக்கர ஓட்டுநர் ஒருவர் அதிவேகமாக பேருந்தை முந்திச் செல்ல முயன்றார். இதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து எதிரே வந்த அரசு பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. விபத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் உட்பட 10 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்த அனைவரும் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குடியுரிமை சட்டத்திருத்தத்தை எதிர்த்து தமிழகத்தில் இன்றும் பல்வேறு நகரங்களில் போராட்டம் நடைபெற்றது. இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை போராட்டம் நீடிக்கும் என்று மாணவர்கள் கூட்டமைப்பினர் எச்சரித்துள்ளனர். தேசிய குடிமக்கள் பதிவேடு மற்றும் குடியுரிமை திருத்தச் சட்டம் ஆகியவற்றை கைவிடக் கோரி சேலத்தில் தலைமை அஞ்சல் நிலையம் அருகே ஐக்கிய ஜமாத் மற்றும் இமாம்கள் பேரவை சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் திராவிடர் விடுதலைக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த 6000-க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். போராட்டம் காரணமாக ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டதுடன் அந்த பகுதியில் இருந்த கடைகள் அடைக்கப்பட்டன. ட்ரோன் மூலமும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. கிருஷ்ணகிரியில் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் இணைந்து அண்ணா சிலை முன்பு கண்டன பொதுக்கூட்டம் நடத்தினர். இதில் காங்கிரஸ் எம்பி செல்லக்குமார், திமுக சட்டமன்ற உறுப்பினர் செங்குட்டுவன் உட்பட 12,000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு குடியுரிமை சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். கோவையில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக சமூக மாற்றத்திற்கான மாணவர் கூட்டமைப்பினர் ரயில்வே நிலையத்திலிருந்து முழக்கங்களை எழுப்பியபடி BSNL அலுவலகம் வரை ஊர்வலமாக வந்து முற்றுகையிட்டனர். இதையடுத்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர். அதிமுக அரசு இன்றைக்கு சங் பரிவார் RSS கொள்கைகளுக்கு செவிசாய்த்து பாராளுமன்றத்தில் இன்னைக்கு வாக்களித்து இருக்கிறது. இந்த சட்டத்தை ஆதரித்து இதற்கு எடப்பாடியினுடைய அரசுக்கு நாங்கள் வன்மையாக கண்டனங்களை பதிவு செய்கின்றோம். எக்காலத்தில் கொண்டும் தமிழகத்தில் இந்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த விடமாட்டோம். வீரியமான போராட்டங்களை முன்னெடுப்போம். எங்களுக்கு கல்லூரி விடுமுறை அளித்திருக்கின்றார்கள். 2ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம். குடியுரிமை சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி ரயில் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற ஆதி தமிழர் கட்சித் தலைவர் ஜக்கையன் உட்பட 50-க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு.
நெல்லிக்குப்பம் பேருந்து நிலையம் அருகே கூடிய இஸ்லாமியர்கள் 2000-க்கும் மேற்பட்டோர் மத்திய அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியபடி அம்பேத்கர் சிலை வரை பேரணியாக சென்றனர். தொடர்ந்து அங்கு மத்திய அரசை கண்டித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் குடியுரிமை சட்டத்திருத்தத்திற்கு எதிராக இஸ்லாமிய அமைப்புகள் கடைகளை அடைத்து பேரணி மேற்கொண்டனர். இதில் சிறுவர்கள் பெண்கள் உட்பட 20,000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியபடி பேரணியாக சென்றனர். இதன் காரணமாக தென்காசி மதுரை சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. குடியுரிமை சட்டத்திருத்தத்திற்கு எதிராக டெல்லி மற்றும் கொல்கத்தா உள்ளிட்ட பகுதிகளில் போராட்டங்கள் தொடர்கின்றன. மங்களூரு மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் போராட்டக்காரர்கள் வன்முறையில் ஈடுபடும் காட்சிகளை காவல்துறை வெளியிட்டுள்ளது. டெல்லியில் மாண்டி பகுதியில் நடைபெற்ற குடியுரிமை சட்டத்திருத்த எதிர்ப்பு போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்பகுதியில் காவல்துறையினர் 144 தடையானை பிறப்பித்ததையும் மீறி ஆயிரக்கணக்கானோர் அங்கு திரண்டனர். பகத்சிங், அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களின் படங்களை ஏந்தி சென்ற போராட்டக்காரர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. பேரணிக்கு பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய மம்தா பானர்ஜி, குடியுரிமை சட்டத்திருத்தம் மற்றும் தேசிய குடிமக்கள் பதிவேடு ஆகியவற்றுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார். அவரைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த தொண்டர்களும் முழக்கங்களை எதிரொலித்தனர். கொல்கத்தாவில் உள்ள ஜாதவ்பூர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்கு சென்ற அம்மாநில ஆளுநர் மாணவர்கள் போராட்டத்தால் 2வது நாளாக திரும்பிச் சென்றார். கருப்பு கொடிகளுடன் மாணவர்கள் முற்றுகையிட்டதால் ஆளுநர் அங்கேயே காத்திருந்து திரும்பிச் செல்லும் நிலை ஏற்பட்டது. நேற்றும் மாணவர்கள் போராட்டம் காரணமாக ஆளுநர் திரும்பிச் சென்றது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் கண்ணூரில் உள்ள கோவிலுக்கு சென்ற கர்நாடக மாநில முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு சிபிஎம் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். எடியூரப்பாவின் காரை போராட்டக்காரர்கள் விரட்டியதால் பதற்றம் ஏற்பட்டது. குஜராத் மாநிலம் சூரத்தில் பாஜக சார்பில் சட்டத்திருத்த ஆதரவு பேரணி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினர். இதனிடையே மங்களூரு, லக்னோ மற்றும் அலிகார் பல்கலைக்கழகம் ஆகிய இடங்களில் நடைபெற்ற போராட்டங்களின் போது ஏற்பட்ட வன்முறை தொடர்பான சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். அதில் போராட்டக்காரர்கள் தீ வைப்பு, கல்வீச்சு மற்றும் சிசிடிவி கேமராக்களை உடைக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. Thank you.
உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் பகுதியில் நடைபெற்ற குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிரான போராட்டத்தின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்திக்க காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் சென்றனர். ஆனால் மீரட் நகர எல்லையிலேயே காவல்துறையினர் இருவரையும் தடுத்து நிறுத்தினர். மேலும் நகருக்குள் சென்றால் பதற்றம் ஏற்படும் என கூறி அவர்களை காவல்துறையினர் திருப்பி அனுப்பினர். தேசிய குடிமக்கள் பதிவேட்டை நாடு முழுவதும் அமல்படுத்தும் திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ANI செய்தி நிறுவனத்தின் ஆசிரியர் ஸ்மிதா பிரகாஷுக்கு சிறப்பு பேட்டியளித்த அவர் இந்த விவகாரத்தில் பிரதமர் தெளிவாக கூறியுள்ளார் என்றும் இது தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்திலோ நாடாளுமன்றத்திலோ எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை என்றும் கூறினார். தேசிய மக்கள் தொகை பதிவை நிறுத்தி வைத்துள்ள கேரள முதலமைச்சரும் மேற்குவங்க முதலமைச்சரும் தங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென கேட்டுக்கொள்வதாக அவர் கூறினார். உங்களது அரசியலுக்காக வளர்ச்சி திட்டங்களின் பயனை ஏழை மக்களுக்கு கிடைக்கச் செய்யாமல் தடுக்க வேண்டாம் என்று அமித்ஷா கூறினார். தேசிய மக்கள் தொகை பதிவுக்கும் தேசிய குடியுரிமை பதிவேட்டிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அமித்ஷா விளக்கம் அளித்தார். NPR जो है वो जनसंख्या का रजिस्टर है, जो पॉपुलेशन रजिस्टर है, देश में जो भी रहते हैं उनके नाम रजिस्टर किए जाते हैं, जिसके आधार पर देश की अलग अलग योजनाओं का आकार बनता है। और NRC है, नेशनल रजिस्टर ऑफ सिटीजन्स, इसमें से हर व्यक्ति से प्रूफ मांगे जाते हैं कि आप बताइए कि भाई आप किस आधार पर इस देश के नागरिक हो। ये दोनों प्रक्रिया का कोई लेन देन नहीं है, न दोनों प्रक्रिया का एक दूसरे के सर्वे में उपयोग हो सकता है। NPR के लिए जो अभी प्रक्रिया चलेगी इसका उपयोग कभी भी NRC के लिए नहीं हो सकता, दो कानून भी अलग है। சென்ற பாஜக வேட்பாளரின் கார் கண்ணாடி உடைப்பு, காடு மேடுகள் அலைந்து வாக்கு சேகரித்த குள்ள மனிதர் என உள்ளாட்சி தேர்தல் குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கோவை மாவட்டம் காளியாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் பாஜக வேட்பாளர் உஷா நந்தினி நரிக்கல்பதி கிராமத்தில் வாக்கு சேகரிக்க சென்றபோது மது போதையில் இருந்த மணிமாறன், பிரசாந்த் ஆகியோர் கல்வீசி தாக்கியதில் வேட்பாளரின் கார் கண்ணாடி உடைந்தது. இதையடுத்து மணிமாறனை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள பிரசாந்தை தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் எச்சனஹள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் ஆறுமுகம் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி குடுகுடுப்புக்காரன் வேடம் அணிந்து கையில் திருவோடு ஏந்தி சென்று வாக்கு சேகரித்தார். கத்திரிக்காய் நின்றுக்குது, ஓட்டு வரும் வந்தா ஒரு கத்திரிக்காய்க்கு ஒன்று ஓட்டு போட்டு இந்த நம்ம சொல்றதுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கும். சேலம் மாவட்டத்தில் கொளத்தூர் ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் 3 அடி உயரம் கொண்ட மனிதர் மகேந்திரன் தனது சகோதரியுடன் காடு மேடுகள் மட்டுமின்றி ஆற்றை கடந்து சென்று தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார். மதுரையில் ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் திமுக வேட்பாளர் தரந்தாங்கி முத்தையன் ராஜாக்கல்பட்டி கிராமத்தில் உள்ள முத்தாலம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பிரச்சாரத்தை தொடங்கினார். வீடு வீடாக சென்று வாக்காளர்கள் பாதம் தொட்டு வணங்கியதுடன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தியும் வாக்கு சேகரித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு உறுப்பினர், ஒன்றிய கவுன்சிலர் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் ஒன்றாக இணைந்து பிரச்சாரம் மேற்கொண்டனர். அப்போது மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் போன்று இருவர் வேடமணிந்து வந்திருந்தது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. தொம்பச்சேரி ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் சுஜாவிற்கு கத்திரிக்காய் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் தனது ஆதரவாளர்களுடன் கத்திரிக்காய் ஏந்தி சென்று வாக்கு சேகரித்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. மது ஒழிப்பை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் வழக்கறிஞர் நந்தினி உள்ளாட்சித் தேர்தலில் ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டாம் என வலியுறுத்தி தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிறுத்தத்தில் தனது தந்தை மற்றும் சகோதரியுடன் இணைந்து பயணிகளிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். வானில் நிகழும் அற்புதங்களில் சூரிய கிரகணமும் ஒன்று. அது போன்றது அற்புதம் வியாழக்கிழமை நிகழவுள்ளது.
அந்த அரிய நிகழ்வை தமிழகத்திலிருந்து பார்க்கலாம் என்பது கூடுதல் உற்சாகம் தரும் செய்தியாகும். பூமியின் துணைக்கோளான நிலவு பூமியை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. அதேபோல் சூரியனை பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. இந்த இயற்கையான நிகழ்வில் சூரியன், பூமி, நிலவு ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போது கிரகணம் ஏற்படுகிறது. சூரியனுக்கும் நிலவிற்கும் இடையில் பூமி வரும்போது சூரியனிலிருந்து வரும் வெளிச்சத்தை பூமி மறைக்கும் போதும் பூமியின் நிழல் நிலவில் விழுகின்றது. பூமி அந்த நேர்கோட்டிலிருந்து விலகும் வரை நிலவு முற்றிலும் மறைக்கப்படும். இந்த நிகழ்வை சந்திர கிரகணம் என்று அழைக்கிறோம். இதேபோல் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் நிலவு வரும்போது நிலவு சூரியனை மறைக்கிறது. இதனால் நிலவின் நிழல் பூமியில் விழும்போது சூரியன் மறைந்து போகிறது. இதைத்தான் சூரிய கிரகணம் என்று அழைக்கிறோம். சுற்றி கொண்டிருக்கும் நிலவு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் நீடிக்கும் காலம் முழுவதும் சூரியன் மறைக்கப்பட்டிருக்கும். நீள்வட்ட பாதையில் சுழல்வதால் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான இடைவெளியும் சூரியனுக்கும் நிலவிற்கும் இடையிலான இடைவெளியும் தொடர்ந்து மாறுபட்டு வருகிறது. வரும் வியாழக்கிழமை பூமி சூரியனுக்கு அருகிலும் நிலவு பூமிக்கு தொலைவிலும் நேர்கோட்டில் சந்திக்க உள்ளன. ஆகவே பூமியிலிருந்து பார்க்கும் போது சூரியனை விட நிலவு அளவில் குறைவாகவே காட்சியளிக்கும். சூரியனை மறைக்கத் தொடங்கும் நிலவு படிப்படியாக முன்னேறி இறுதியாக சூரியனின் மையப்புறத்தை அடையும். அப்போது இந்த அளவு மாறுபாட்டால் நிலவு சூரியனை முழுமையாக மறைக்க முடியாமல் போகும். அந்த சமயம் சூரியன் நெருப்பு வளையத்தைப் போல் காட்சியளிக்கும். வானில் அரிதாக நிகழும் இந்த அற்புத காட்சி வளைய சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. December 26 காலை சுமார் 8 மணியளவில் நிலவு சூரியனை மறைக்கத் தொடங்கும். இந்த சமயம் சூரியன் பிறை வடிவில் காட்சியளிக்கும். அடுத்த 3.5 மணி நேரம் நீடிக்கும் இந்த கிரகணம் முற்பகல் 11:16 தொடங்கி விலகத் தொடங்கும். பிறை வடிவிலான இந்த சூரிய கிரகணம் இந்தியாவின் பல பகுதிகளில் தென்படும். கிரகண நிகழ்வின் போது சரியாக காலை 9:31 நிலவு சூரியனுக்கு மையப்புறத்தில் வரும். அப்போது வளைய சூரிய கிரகணம் என்ற வானியல் அற்புதம் நிகழும். 2 நிமிடங்கள் மட்டுமே நீடிக்கும் இந்த கண்கொள்ளா காட்சியை தமிழகத்தின் கோவை, ஊட்டி, திருப்பூர், கரூர், திருச்சி, திண்டுக்கல், காரைக்குடி, புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய பகுதிகளில் மட்டுமே பார்க்க முடியும். இது வந்து உங்களுக்கு வந்து ஊட்டி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, பல்லடம், கரூர், திருச்சி, மதுரையினுடைய சில பகுதிகள், சிவகங்கை, காரைக்குடி, இந்த பகுதிகளில், புதுக்கோட்டை இந்த பகுதியில் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ சென்னை அல்லது காஞ்சிபுரத்தில் இது தெரியாது. பகுதி கிரகணம் தெரியும், வலைவடிவ கிரகணம் தெரியாது. அதே போல் நீங்கள் வந்து கன்னியாகுமரியோ அல்லது தூத்துக்குடியோ அல்லது திருநெல்வேலியோ எடுத்துகிட்டு அங்கேயும் வந்து உங்களுக்கு பகுதி கிரகணம் தான் தெரியும், வலைவடிவ கிரகணம் தெரியாது. கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது என கூறும் விஞ்ஞானிகள் சூரிய கண்ணாடியை பயன்படுத்தியோ சூரியனின் நிழலை திரையில் விழ வைத்தோ அல்லது நுண்துளை கேமரா மூலமாகவோ பார்ப்பதே பாதுகாப்பானது என்று அறிவுறுத்துகின்றனர். இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க அதிதீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சர்வதேச நிதி ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. உலக பொருளாதாரத்தை இயக்கும் சக்திகளில் ஒன்றான இந்திய பொருளாதாரத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல மத்திய அரசு துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சர்வதேச நிதியம் தெரிவித்துள்ளது. செய்தியாளரிடம் பேசிய சர்வதேச நிதி ஆணையத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய அதிகாரி ரணில் சல்கடோ, மக்களிடம் நுகர்வு திறன் குறைந்துள்ளதாகவும் முதலீடுகள் மற்றும் வரி வருவாய் குறைந்திருப்பது உள்ளிட்டவை இந்திய பொருளாதாரத்தின் வேகத்திற்கு தடையாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். லட்சக்கணக்கான மக்களை ஏழ்மையிலிருந்து மீட்டெடுத்த இந்தியா தற்போது பொருளாதார மந்தநிலையில் சிக்கியிருப்பதாக ரணில் சல்கடோ தெரிவித்துள்ளார். வங்கியில் அல்லாத நிதி நிறுவனங்கள் கடன் வழங்குவதை திடீரென்று நிறுத்திக் கொண்டதும் கடன் வழங்குவதற்கான விதிமுறைகளை அதிகப்படுத்தியதும் வளர்ச்சிக்கு தடை போட்டதாக கூறினர். மேலும் GST போன்ற கட்டமைப்பு சீர்திருத்தங்களை அமல்படுத்தியதில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டதற்கு முக்கிய காரணம் என்றும் சல்கடோ தெரிவித்துள்ளார். தற்போதைய வீழ்ச்சியிலிருந்து மீண்டு இந்திய பொருளாதாரம் வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க பொருளாதார கொள்கை சார்ந்த அவசர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார். பொருளாதார மந்தநிலை தொடர்ந்தால் பொருளாதாரத்தை ஊக்குவிக்க ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்க வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் நிதித்துறையை மறுகட்டமைப்பதும் அவசியம் என்றும் சல்கடோ அறிவித்துள்ளார். வரி வசூல் சரிவு, அதீத கடன் மற்றும் அதற்கு செலுத்த வேண்டிய வட்டி விகிதம் காரணமாக அரசுக்கு பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதில் சிக்கல் இருப்பதாகவும் சர்வதேச நிதி ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த 8 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்தியாவின் வளர்ச்சி குறைந்து
ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலாண்டில் 4.5% குறைந்துள்ளதும், இந்திய ரிசர்வ் வங்கியே தான் கணித்திருந்த 6.1% ஆண்டு வளர்ச்சியை 5% குறைத்துக் கொண்டுள்ளதும் தற்போதைய நிலையை விளக்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2012-2013 நிதியாண்டின் 2 காலாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி 7.49% இருந்தது. இது 2014-2015 ஆண்டின் 2 காலாண்டில் 8.70%, 2016-2017 ஆண்டின் 2 காலாண்டில் 8.87% இருந்துள்ளது. அதன் பின்னர் சரிந்த இந்தியாவின் வளர்ச்சி 2019-2020 நிதியாண்டின் 2 காலாண்டில் 4.5% உள்ளது. இந்தியாவின் வளர்ச்சி 4.5% என்ற விகிதத்தில் வளர்ந்தால் $5 trillion பொருளாதாரமாக மாற நிர்ணயம் செய்யப்பட்ட இலக்கான 2024 ஆண்டுக்கு மேல் கூடுதலாக 9 ஆண்டுகள், அதாவது 2034 ஆண்டுதான் இலக்கை எட்ட முடியும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியாவின் பொருளாதார நிலை குறித்து சர்வதேச நிதியத்தின் பொருளாதார நிபுணர் கீதா கோபிநாத் பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் செல்போன் பார்க்க வேண்டும் என்பது குறித்து இன்றைய கேள்விகள் 1000 பகுதியில் விளக்குகிறார் கண் மருத்துவர் மீனாட்சி சுவாமிநாதன். இந்த செல்போன் ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் உபயோகிக்கலாம், இரவு படுக்கையில் படுத்துக்கொண்டு சுத்தீவிர எல்லா லைட்டையும் அணைச்சிக்கிட்டு இந்த செல்போன் அப்படி வச்சுட்டு மணிக்கணக்காக பார்க்குறாங்களே, இளைஞர்களும் சரி பிள்ளைங்க குழந்தைங்க எல்லாருமே பார்க்குறாங்களே, இது கண்களை பாதிக்குமா? நம்மளுடைய கண்கள் வந்து எதையுமே இவ்வளவு கிட்டக வச்சு பார்க்கறதுக்கு இன்னும் நம்ம கண்கள் பழக்கலை. ஒரு புக்குன்னு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவு எட்ட வச்சுப்போம், ஆனால் செல்ஃபோன் வேறு வழி இல்லாமல் கிட்ட வச்சுப்போம். அப்படி வைக்கும் பொழுது கண்ணுக்கு டெஃபினட்டாக அது அதிகமான ஸ்ட்ரெயின் கொடுக்கும். அதனால் அதிக நேரம் செல்ஃபோன் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு கண்ணில் ஸ்ட்ரெயின், தலைவலி, இங்கே வலி எல்லாமே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, செல்ஃபோனை உத்து பார்க்க பார்க்க நம்ம கண்கள் சிமிட்டுறதை நம்ம மறந்து போயிடுவோம். கண்கள் சிமிட்டலைன்னா என்ன ஆகிடும், கண் காஞ்சி போயிடும், அதாவது ட்ரை ஐஸ். அதனால் அதிகமாக செல்ஃபோன் யூஸ் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா கண் ஒரு மாதிரி டயர்டாக ரொம்ப களைப்பாக, கண் செவப்பாக, கண்ணை வந்து அடிக்கடி இப்படி சிமிட்டிக்கிட்டு அப்படி இருப்பாங்க. அதே காரணம் செல்ஃபோனை உத்து பார்க்குறவங்களுக்கு கண்ணில் பவரே வந்துடுது, கண்ணில் அதாவது ஒரு கண்ணாடி போட வேண்டிய தேவைகள் கூட வந்துடுறது, திடீர்னு மயோப்பியா அதாவது கிட்ட பார்வை வந்துடுது. இந்த சைக்கிளை பிரேக் பண்ணுறதுக்கு கண்ணில் வந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கு மருந்து போட்டு பல விதமான ட்ரீட்மெண்ட்கள் வேற பண்ண வேண்டியிருக்கு. டெஃபினட்டாக செல்ஃபோன் அதுவும் நைட்டில் ரொம்ப நேரம் உத்து இப்படி பார்க்குறத கம்ப்ளீட்டாக தவிர்க்கணும். சரி, அப்போ டே டைமில் என்ன செய்யலாம், கண்களை பாதுகாக்க என்ன செய்யலாம், நீங்கள் செல்ஃபோன் உபயோகப்படுத்தி தான் ஆகணும், அப்போ என்ன செய்யலாம், என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா பிரேக்ஸ், அதாவது இடைவெளி விட்டு விட்டு அதை உபயோகப்படுத்துறது தான் பெஸ்ட்டு. ஸோ இடைவெளினா என்ன, 20 minutes சொல்லுவோம் நாங்கள், 20-20-20 20 நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒரு 20 seconds நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துக்கணும். அந்த 20 seconds வந்து எண்ணியே எடுங்க, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 20 முடிஞ்சோடனே திருப்பி உங்களுடைய செல்ஃபோனுக்கு போகலாம். இது செல்ஃபோனோ இல்லை கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்க இல்லை ரொம்ப நேரம் குழந்தைங்க படிக்க வேண்டியிருந்தால் கூட, எக்ஸாம் போர்டு எக்ஸாம்னா ஒரேடியாக படிப்பாங்க பிள்ளைங்க, அப்படியாக இருந்தால் கூட எவ்ரி 20 minutes ஒரு 20 seconds பிரேக்கு. இந்த 3வது 20 என்ன, சரி பிரேக் மாத்திரம் எடுத்து பத்தாது, இன்னும் ஒன்று கூட செய்யலாம், 20 feet தள்ளி ஒரு பொருளை, ஒரு மரமோ இல்லை அடுத்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பில்டிங்கோ, அதை அப்படியே பார்க்குறது ஒரு 20 seconds. இது வந்து கண்களை ரிலாக்ஸ் பண்ணும், கண்ணுடைய கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் பாருங்கள், அதை ரிலாக்ஸ் பண்ணும். அப்போ நான் சொன்ன அந்த பல ப்ராப்ளம்ஸை நம்ம தவிர்க்கலாம். குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக நடந்த போராட்டத்தில் பங்கேற்றதால் சென்னை ஐஐடியில் பயிலும் ஜெர்மன் மாணவர் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டார். குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக சென்னை ஐஐடியில் போராட்டங்கள் தொடர்ந்து வந்தன. மாணவர்கள் கூடி அவ்வப்போது விவாதங்களையும் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த வாரம் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் ஐஐடி மாணவர்கள் சிலரும் கலந்து கொண்டனர். அவர்களோடு முதுகலை இயற்பியல் பிரிவில் பயின்று வந்த ஜெர்மனி மாணவர் ஜாக்கப் லிண்டந்தலும் போராட்டத்தில் பங்கேற்றார். அப்போது 2ம் உலகப் போரில் ஹிட்லர் தோல்வியுற்றதை குறிப்பிடும் வகையில் ஜாக்கப் பதாகையை ஏந்தியிருந்தார். இந்நிலையில் வெளிநாட்டு மாணவர்கள் அவர்கள் கல்வி பயிலும் நாட்டின் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களில் பங்கேற்கக்கூடாது எனும் விதி இருப்பதால்
ஜாக்கப் ஜெர்மனிக்கு திருப்பி அனுப்பப்பட்டார். போராட்டத்தில் ஈடுபட்டதால் சென்னை ஐஐடியிலிருந்து ஒரு மாணவர் வெளியேற்றப்பட்டிருப்பது இதுவே முதன்முறை. படிப்பு நிறைவு பெற இன்னும் 6 மாதங்கள் உள்ள நிலையில் போராட்டம் காரணமாக சொந்த நாட்டிற்கு ஜாக்கப் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார். அரசு பள்ளிகளுக்கு பருப்பு சப்ளை செய்யும் நிறுவனத்தின் அதிபர் குமாரசாமிக்கு பண மதிப்பிழந்த பழைய நோட்டுகளில் 237 கோடி ரூபாயை சசிகலா கடன் தந்ததாக உயர்நீதிமன்றத்தில் வருமானவரித்துறை தெரிவித்துள்ளது. வருமானவரித்துறை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் பண மதிப்பிழப்பு அறிவிக்கப்பட்ட போது கிறிஸ்டி பிரைட் கிராம் நிறுவனத்தின் உரிமையாளர் குமாரசாமியை சசிகலாவின் உறவினர் சிவகுமார் தொடர்பு கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களிடம் உள்ள 240 கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை கடனாக தருவதாகவும் அதனை புதிய 2000 ரூபாய் நோட்டுகளாக மாற்றித்தர வேண்டும் எனவும் கேட்டுள்ளார். ஓராண்டுக்குள் பணத்தை மாற்றித்தர வேண்டும், இல்லையெனில் ஆண்டுக்கு 6% வட்டி தர வேண்டும் எனவும் நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து திருச்செங்கோட்டில் உள்ள டாடா 407 வாகனம் வரவழைக்கப்பட்டு பணத்தை மாற்றியிருப்பதாக வருமானவரித்துறை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்காளத்தில் விமானத்தை ஏற்றி சென்ற கண்டெய்னர் லாரி ஒன்று பாலத்தின் அடியில் சிக்கிக்கொண்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்திய அஞ்சல் துறையின் கைவிடப்பட்ட விமானம் ஒன்றை ஏற்றுக்கொண்டு வந்த கண்டெய்னர் லாரி துர்காபூரில் உள்ள மேம்பாலத்தின் அடியில் சிக்கிக்கொண்டது. உச்ச நட்சத்திரங்களின் திரைப்படங்கள் தோல்வியடைந்தால் நடிகர்களே நஷ்டத்தை ஈடுகட்ட வேண்டும் என தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க ஆலோசனைக் கூட்டம் கோவையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் சக்தி சுப்பிரமணியம் தமிழக அரசு விதிக்கும் 8 விழுக்காட்டு வரியை பிப்ரவரி மாதத்திற்குள் திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்திய அவர், அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் மார்ச் 1 முதல் திரையரங்குகளை மூடுவோம் என தெரிவித்தார். தந்தை பெரியாரின் 46வது நினைவு தினத்தை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உள்ளிட்ட தலைவர்கள் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். இதேபோல் ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் அமைந்துள்ள பெரியாரின் சிலைக்கு திமுக, திக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்து நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்துள்ளார். சிவா இயக்கத்தில் தனது 168வது திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்காக ரஜினிகாந்த் ஹைதராபாத்தில் உள்ளார். ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில் நடக்கும் இந்த படப்பிடிப்பில் குஷ்பு, மீனா தொடர்பான காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தனது சொந்த ஊரில் ரஜினிகாந்த் இருப்பதை அறிந்த பேட்மிண்டன் நட்சத்திரம் பி வி சிந்து அவரை சந்தித்துள்ளார். ரஜினியுடன் பி வி சிந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியாகி ரசிகர்களின் லைக்குகளை அள்ளி வருகிறது. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு அதன் தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் இன்று வெளியிட்டுள்ள வீடியோவில் அதிமுகவின் ஊழலாட்சிக்கு முடிவு கட்ட உள்ளாட்சியே முதல் படி என கூறியுள்ளார். நாட்டை மீட்பதற்கான முன்னோட்டம் தான் இப்ப வந்துள்ள உள்ளாட்சி தேர்தல். நாளை நல்லாட்சி அமைய உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணிக்கு